இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீக்கி பிளைண்டர்ஸ் டிவி சீரிஸ்ல சீசன் 3ல எபிசோடு 5 கிளைமாக்ஸுக்கு முந்தின எபிசோட். போன எபிசோடு எங்க முடிஞ்சுன்னு ஞாபகம் இருக்கா? நம்ம ஹீரோ தாமஸ அட்டி அடி அடின்னு அந்த ஃபாதர் யார் அடிச்சிட்டாரு இல்லையா, அதனால படிக்கட்டிலேயே விழுந்து கிடக்கிற மனுஷன் எந்திரிக்க முடியாம ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காரு. தங்கச்சி ஆடாதான் அண்ணனை காப்பாத்துறதுக்காக வேகமா ஓடி போய் ஒரு கார் எடுத்துட்டு வந்து அந்த கார்ல நம்ம ஹீரோவை படுக்க வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஒரு வழியா அட்மிட் பண்ணி அவரோட மண்டோடு உடஞ்சு போயிருக்கும். அங்க நிறைய மெஷின்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன நிலைமையில பாக்குறதுக்கே ரொம்ப பரிதாபம் நம்ம அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம சோவியத் யூனியனோட இனிஷியல் பிளான் என்ன தெரியுமா இருந்தது? ரஷ்யன் கேங் அந்த ஆயுதம் தாங்கிய வாகனங்களை கடத்திட்டு ட்ரெயின்ல ஏத்திட்டு போவாங்க. அப்படி போகும்போது அந்த ட்ரெயினையே சேர்த்து வெடிக்க வைக்கணும். சோ அந்த ட்ரெயினோட சேர்ந்து அந்த ஆயுத வாகனங்களும் வெடிச்சு சேதறோம். ஊருக்கு ஒதுக்குவரமா இதை பண்ணும்போது மக்களுக்கு எதுவும் சேதாரம் இருக்காது. தங்களை எதிர்த்து புரட்சி பண்ண வர்ற இந்த ரஷ்யன் கேங்க இப்படி முறியடிக்கணும் அப்படிங்கறதுதான் சோவியத் யூனியனோட பிளான். அதே சமயம் நம்ம ரஷ்யன் கேங்கோட பிளான் என்ன தெரியுமா? வாகனத்தை எடுத்துட்டு ட்ரெயின்ல போகணும். அதே சமயம் இந்த சோவியத் யூனியன் வருவாங்க, ட்ரெயினோட சேர்த்து வெடிக்க வைப்பாங்க. ஆனா இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது எங்க? லண்டன்ல நடக்க போகுது. சோ லண்டனுக்கும் அந்த பக்கம் சோவியத் யூனியனுக்கும் நடுவுல சண்டை வரும். அந்த சண்டை தான் நம்ம ரஷ்யன் கேங்குக்கு வேணும். சோ அதனால ட்ரெயின்ல கண்டிப்பா இதை வெடிக்க வைப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் வாகனத்தை எடுத்துட்டு ட்ரெயின்ல ஏத்திட்டு போக போறாங்க நம்ம ரஷ்யன் கேங். எப்படி யோசிக்கிறானுங்க பாருங்க. ஆனா அதே சமயம் இப்ப நம்ம ஹீரோட பிளானை எப்படி மாத்தி வச்சிருக்காரு தெரியுமா? வண்டி தான் ட்ரெயின்ல ஏறும், இந்த வாகன வண்டி ட்ரெயின்ல ஏற போகுது. ஆனா ஆயுதம் தாங்கிய இந்த வாகனங்கள்ல வாகனம் மட்டும்தான் இருக்கும், ஆயுதம் வேலை செய்யாது. வேலை செய்யக்கூடிய ஒரு பொருளை மட்டும்தான் இவங்க உரியறாங்க. சோ இந்த வண்டிகள் எல்லாம் ஒரு சாதாரண வெத்து வண்டி மாதிரி ஆயிடும். இந்த பொருளை யாரு வேணாலும் மறுபடியும் மேனுபேக்சர் பண்ணலாமே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஏன்னா இந்த வண்டிகள் இந்த மாடல் இதெல்லாம் மேனுபேக்சரிங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா. சோ இந்த பொருளை இன்னொரு தடவை உருவாக்குறது அப்படிங்கறது நடக்காத காரியம். நம்ம பசங்க எடுத்த அந்த பொருள் இல்லாம இந்த ஆயுத வாகனம் வெறும் வாகனம் மட்டும்தான். அதனாலதான் நம்ம ஹீரோ பசங்கிட்ட சொல்லி வண்டியில இருந்து அதை மட்டும் எடுத்துட்டு இதை கடத்தணும் அப்படின்னு உத்தரவு போடுறார். இப்படி பெருசா எதுவும் பண்ண முடியாத இந்த வாகனங்களை ட்ரெயின்ல ஏத்தும் போது அந்த ட்ரெயினை வெடிக்க வேண்டிய அவசியம், வெடிக்க வைக்க வேண்டிய அந்த அவசியம் நம்ம சோவியத் யூனியனுக்கு வராது. சோ சோவியத் யூனியன் வெடிக்க வைக்க போறது இல்ல. ட்ரெயின் வெடிக்காம சோவியத் யூனியனுக்கும் லண்டனுக்கும் நடுவுல சண்டையோ போரோ வர போறதும் இல்ல. அப்படி பார்த்தா ரஷ்யன் கேங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்களோட பிளான் நடக்க போறது இல்ல. ரஷ்யன் கேங்குக்கு கடைசியில இருக்க போறது ஏமாற்றம் மட்டும்தான். இதுதான் நம்ம ஹீரோவோட பிளான் அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். கொஞ்சம் குழப்பற மாதிரியே இருக்குல்ல, பாப்போம். கதை போறத பார்த்து அதுக்கேத்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிருந்தோம்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ எதை பண்ணாலுமே ஓசியா பண்ண மாட்டாரு. நம்ம ஹீரோ ரஷ்யன் கேங்கு கண்டிப்பா நம்மளை விட மாட்டாங்க. அந்த ஆயுதங்கள் தாங்கிய வாகனத்தை கடத்தணும் அப்படிங்கிறது தான், கடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கூட போட்டுக்கிட்ட டீலு. அதை பண்ணாலும் காசு வராதுன்னு தெரியும். அதனாலதான் அவங்க கிட்ட அவங்களோட அரண்மனைக்கு கீழே இருக்கிற நகைகளை ஆட்டையப்படணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதற்கான ஒரு டீலை தான் தான் ஃப்ரெண்டு கிட்ட போடுறான். இந்த மாதிரி
மாதிரி அவங்களோட அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்துல இருந்து சுரங்க குழியை தோட்டணும், சுரங்க பாதையை தோண்டணும் அப்படின்னு பேச ஃப்ரெண்டு காரன் சரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றேன். அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட பிரம்மாண்டமான அந்த வீட்டுக்கு வந்திருக்காப்ல, ரொம்ப நாளா நம்ம பார்க்காத சாலமே. நம்ம ஹீரோ இவ்வளவு பெரிய லெவல்ல வேற லெவல்ல வளர்ந்து நிக்கிறான். அவன் வீடு எப்பேற்பட்ட வீடு, எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வீடை கட்டி வச்சிருக்கான், ஆபீஸை கட்டி வச்சிருக்கான், தோட்டத்தை கட்டி வச்சிருக்கான், துறவை கட்டி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்து மிரண்ட போறாப்ல சாலமே. என்னையாது ஒரு காலத்துல நீ ஒரு சாதாரண அடியாள் மாதிரி இருந்த, இப்ப இவ்வளவு பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்கிற அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்க, எல்லாம் தொழில் வளர்ச்சி நல்லபடியா போகும்போது நம்மள வளரத்தானே வேணுங்கிறாப்ல நம்ம ஹீரோ. அப்புறம் அவனோட மண்டவோடு உடஞ்ச மேட்டரையும் இப்போ அவனுக்கு சரியா கண்ணு தெரியல, கண்ணாடி கண்ணாடி போற வேண்டி இருக்குமோ அப்படின்னு வத்தத்தோட சொல்ல, உடனே நம்ம சாலமன், இதோ என்கிட்ட கூட ஒரு கண்ணாடி இருக்கு, எனக்கு ஒருத்தவன் சூப்பரா இந்த கண்ணாடி பண்ணி கொடுத்தான், இதே மாதிரி ஒரு கண்ணாடி உனக்கு நான் பண்ணி கொடுக்க சொல்றேன் அப்படின்னு பேசுறாப்ல நம்ம சாலமன். ஆமா நான் ஒரு மேட்டர் கேள்விப்பட்டேன், ரஷ்யன் கேங்கோட சேர்ந்து நீ ஏதோ ஒரு டீல் பண்றியாமே, நிறைய பணம் கிடைக்க போதாமே அப்படின்னு சொல்ல, ஆமா அது சம்பந்தமான ஒரு மேட்டரை உங்ககிட்ட பேசணும் சொல்லி தான் ஆசைப்பட்டேன், ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, என்னோட நண்பர்கள் என்னோட சகோதரர்களும் வந்துடட்டும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதே சமயம் அந்த பக்கம் கிச்சன்ல பசங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அதுலயும் குறிப்பா நம்ம அத்தகாரியோட பையன் மைக்கேல் இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணு கூட பழகி வயிற பெருசாக்கி வச்சிருக்கான், இப்ப என்ன பண்ணணும் தெரியல அப்படிங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க, மூத்தவரும் அந்த தம்பி ஜானு இருக்காரு இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் இதுல என்னடா குழப்பம், வயிறு வீங்கிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணையே அப்படின்னு சொன்னா அவன் அதுக்கு ஒத்துக்கலாங்க. பத்தாததுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பொண்ணுக்கும் கல்யாணம் குழந்தை இதுல எல்லாம் பெருசா ஆர்வம் இல்லையா, அதனால பேசாம கருவை கலைச்சர்லாம் நாங்க முடிவு பண்ணிட்டோம், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, மூத்தவருக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட நம்பர் எல்லாம் கொடுத்து, இந்த பொண்ணை நீ ரீச் பண்ணா கச்சிதமா கருவை கலைச்சு விட்டுருவாங்க அப்படின்னு பேசி முடிக்கிறாங்க. அதே சமயம் அவங்க இருக்கிற அந்த ரூம்ல ஒரு சத்தம் கேக்குது. இந்த சத்தம்னா என்ன அர்த்தம், எல்லா பேரும் போய் நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு அர்த்தம். உடனே இவங்க ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோட ரூமுக்கு போறாங்க. அதே சமயம் அங்க நம்ம சாலவனை பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஷாக், இவன் என்னடா இங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம மூத்தவருக்கு இவனை கண்டா பயங்கர கோவம், ஏன்னா நம்ம மூத்தவரை ஜெயில வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தவன் இந்த சாலமன். அதனால கோவத்தோடயே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க சாலமனோ ஓடி வந்து மூத்தவரை கட்டி பிடிச்சு, நண்பா மன்னிச்சுக்கடா தெரியாத்திரமா பண்ணிட்டா, உன்ன போய் ஜெயில போட்டனே அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இதையெல்லாம் பார்த்து தாங்க முடியாத நம்ம மூத்தவரோ இந்த சிகரெட் பிடிச்சிட்டு கொட்டுவோம் பாத்தீங்களா, அதை எடுத்து அப்படியே மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிக்கலாமு பாக்குறாப்ல. முழுக்க முழுக்க பீங்கானால செய்யப்பட்டது, அடிச்சா ரத்தம் கன்ஃபார்ம். ஆனா அந்த பக்கம் நம்ம ஹீரோ அண்ணனை பார்த்து அதெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி சகி பண்ண இவரும் மன்னிச்சு விட்டுறாரு. ஆனா இந்த ஆள் இதுக்கு இங்க இருக்கான் அப்படின்னு கோவத்தோட கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணதான், சுரங்க பாதை தோண்டி ரஷ்யன் கேங்கோட பேலஸுக்கு கீழே இருக்கிற அந்த நகைகளை நம்ம ஆட்டையப்பட போறோம். பட் அங்க என்ன விதமான நகைகள் இருக்கு, எவ்வளவு இருக்கு, இது எதுவுமே நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிச்சு சொல்ல வேலைதான் இப்ப நம்ம இந்த சாலமனுக்கு கொடுத்துருக்கோம். இவர் தான் அங்க என்ன இருக்கு எவ்வளவு இருக்குன்ற டீடைல் நமக்கு சொல்ல போறாரு. அந்த பிளான் பத்தி அப்புறம் பேசுறேன். முத வாங்க நம்ம ரஷ்யன் கேங்க பாக்க போலான்னு அண்ணன் தம்பி தம்பிக்கு தம்பின்னு மூணு பேரும் அங்க போறாங்க. போகும்போது நல்லா கேட்டுக்கங்கடா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரஷ்ய நாட்டுல இருந்து நாடு கடத்தப்பட்டவங்க, ரஷ்ய நாட்டுல இருந்து ஓடி வந்தவங்க, இவங்களுக்கும் ரஷ்ய நாட்டை பூர்வீகமா கொண்டவங்களுக்கும் ஆகவே ஆகாது, நம்ம உடம்புல ரஷ்ய நாட்டை சேர்ந்த ஏதாவது ஒரு டாட்டூ இருக்கா அப்படின்னு நம்மள அம்மனமா நிக்க வச்சு செக் பண்ணுவாங்க, ஏற்கனவே என்ன செக் பண்ணிட்டாங்க, அதனால இப்போ உங்களை மட்டும் செக் பண்ணுவாங்கன்னு சொல்ல, உடனே மூத்தவர் அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டி மட்டும் பார்த்த உடம்பு வேற யாரும் பார்க்க கூடாதுங்கிற மாதிரி சீன் போட, டே அண்ணா இது வெறும் பிசினஸுக்கு மட்டும் தான்டா, அடங்கிக்கடா எதுக்குடா அப்படி படுத்துறன்ற மாதிரி கேட்க, மூத்தவரும் சரின்னு எல்லாத்தையும் அவுத்துக்கிட்டு பாத்துக்கிட்டீங்களா ஒண்ணும் இல்லையா, இப்ப ட்ரெஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறாரு. ஒரு வழியா இந்த செக்கிங் முடிஞ்சிருச்சு. அதே சமயம் அந்த பக்கத்துல அத்தகாரி பையன் மைக்கேல் நம்ம கடைசி தங்கச்சி ஆடா இருக்கா இல்லையா அவளை பாக்குறதுக்கு போறாங்க. நிறைய டாக்குமெண்ட் ஆடா கொடுத்து சைன் பண்ண சொல்ல மைக்கேலும் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குதுன்னா, அமெரிக்காலையும் இவங்களோட கம்பெனியோட ஒரு பிரான்ச்ச ஓபன் பண்ண போறாங்களாம். அமெரிக்கால அந்த பிரான்ச்ச பாத்துக்க போறது இந்த தங்கச்சி ஆடா தானா, அதனால லீகல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே இந்த தங்கச்சிக்கு கொடுக்கறதுக்காக டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு மைக்கேல். அதே சமயம் இவனுக்கு நினப்பெல்லாம் அந்த டாக்குமெண்ட் மேல இல்லாம எப்படா அந்த பொண்ணோட கருவை கலக்கிறது தான் இருக்கு. அதுலயும் மூத்தவர் கொடுத்த அந்த போனுக்கு போன் பண்ணணும்ன்றதுனால போன் இருக்கா யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு இங்க ஆடாவோட போனையே எடுத்து சம்பந்தப்பட்ட அந்த நர்ஸுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கருவை கலக்கிறங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. அதே சமயம் இந்த பக்கத்துல அத்தை, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு கிளம்புது. எங்க கிளம்புது தெரியுமா, அந்த ஓவியர் கூட டாவடிச்சுட்டு இருக்கு இல்லையா அந்த ஓவியரை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கு. அதே சமயம் மறுபடியும் நம்ம திரும்ப நம்ம ரஷ்யன் கேங்கோட வீட்டுக்கு வரோம், அந்த அரண்மனைக்கு வரோம். ஏதோ ஒரு பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் சரக்கடிச்சுட்டு இருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஜான் மட்டும் தம்பி மட்டும் ஏதோ ஒரு ரூமுக்குள்ள யாருக்கும் தெரியாம போகுவான். அங்க ஒருத்தர் இந்த வீட்டுல வேலை பாக்குறவ இந்த ரஷ்யன் கேங்ல ஒருத்தர் நினைச்சுக்கிட்டு இருந்தா இல்லங்க, அவர் ஆக்சுவலா இந்த வீட்டுல வேலை பாக்குற நம்ம ஹீரோவோட ஒற்றன், ஒரு ஸ்பை தான் அவன். ஜானை பார்த்து அவன் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி இங்க இருக்கிற ரஷ்யன் கேங்குக்கு உங்களுக்கு வேலை முடிஞ்சதும் பணம் கொடுக்கற விருப்பமே இல்ல, உங்களை கொன்னுடலான்னு பேசிட்டு இருந்தாங்க, ஒருத்தன் கத்தி எடுத்து வெட்டலான்னா, ஆனா இந்த கேங்கோட லீடர் இல்ல இல்ல மிஷின் கண்ணை எடுத்து எல்லாரையும் டப்பட்டப்பட்டு சுட்டு கொன்னுடலான்னு பேசிட்டு இருந்தாங்க சொல்ல, அப்படியா பண்ணட்டும் நாங்க ஒரு கை பாத்துறோங்கிறது ஜானு சொல்றான். எவ்வளவு நாள் தான் இங்கே இருக்கிறது
இருக்குது, எனக்கு பயமா இருக்கு, நானும் கிளம்பவா, இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் கேக்க, இல்ல இல்ல கொஞ்ச நாள் இங்க அமைதியா வெயிட் பண்ணு, சும்மா இங்க வேலை பாக்குற மாதிரியே ஸ்பை ஆயிரு, நல்ல நாள் வரும்போது நானே சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஜான் அங்க இருந்து கிளம்புறாப்ல. அதே சமயம் நம்ம ஹீரோ சாலமனை கூட்டிக்கிட்டு அந்த பேலஸோட கீழே அண்டர் கிரவுண்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. சாலமனை இங்க இருக்கிற ஆட்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு. இவர் வேற யாரும் இல்ல, எஸ்டிமேட்டர். ஒரு நகை எடுத்தா அந்த நகையோட விலை எவ்வளவு போகும் அப்படிங்கறத எஸ்டிமேட் பண்ணி சொல்லக்கூடியவர். பொதுவா இந்த நகை கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ஆசான் முன்னாடி உட்காந்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்த, அவங்களும் சரி வந்த விலையை பாருன்னு அவங்க கிட்ட இருக்கிற நகையில ஒவ்வொரு நகையா எடுத்து இந்த நகை ஒரு 10 ரூபா தேரும், இந்த நகை ஒரு 5 டாலர் தேரும், இந்த நகை ஒரு 2 டாலர் தேரும் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சேர வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70,000 டாலர் இருக்கும். என்ன பாக்குறீங்க எந்த நகையை வேணாலும் நான் தேர்ந்தெடுக்கலாம்னு நீங்க தானே டீல்ல சொல்லிருந்தீங்க, அந்த நகை வேணும் கலட்டுங்கன்னு சொல்ல அதையும் கலட்டி கொடுக்க அதுக்கு ஒரு ரேட் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஆமா உங்ககிட்ட ஒரு முட்டை ஷேப்ல ஒரு பெரிய ரவுண்டுவா ஒரு தங்கத்தாலையும் முத்தாலும் செய்யப்பட்ட ஒரு முட்டை வச்சிருப்பீங்களே அது எங்க, அதுவும் எங்களுக்கு வேணும்னு கேட்க அதையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோக்கு தேவையான அந்த 70-80,000 டாலர் ஒருத்தான அந்த நகைகள் எல்லாத்தையுமே இவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதை எல்லாத்தையும் ஒரு பெட்டியில போட்டு வைக்க வேண்டியதுதான் இங்க இருக்கிற அந்த கேங்கோட வேலை. ஒரு பொட்டியில எடுத்து வச்சுட்டு ஆயுத வாகனங்களை கடத்தி இவங்க கேட்ட மாதிரியே டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து இந்த நகையெல்லாம் இந்த பொட்டியை எடுத்துட்டு போறதா இவங்களோட பிளான். ஆனா உண்மையிலேயே ரஷ்யன் கேங்கு இதெல்லாம் சும்மா பண்ணிட்டு இருக்காங்க, வேலை முடிஞ்சு நம்ம பசங்களை போட்டு தலை பாப்பாங்க அப்படிங்கிற மேட்டர் நம்ம பசங்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே தங்களுக்கு தேர வேண்டிய அந்த பங்கு எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்னு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இதை அட்டைய போறதுக்காக தான் சைட்ல ஒரு சுரங்கப்பாதையும் தோண்ட சொல்லியிருப்பாப்ல நம்ம ஹீரோ. இந்த பக்கம் நம்ம அத்தகாரி ஓவியரை பார்க்க போனாங்க இல்லையா, அந்த ஓவியரை போய் பார்த்து பேசுறாங்க. எங்க என் படம் நல்லா வரைஞ்சிருக்கான்னு கேட்க ஒரு துணியை பொத்தி வச்சிருக்கேன், ஓபன் பண்ணி பார்த்தா சாட்சாத் நம்ம அத்தைய அவ்வளவு அருமையா வரைஞ்சு வச்சிருக்காருங்க. அதை பார்த்ததுமே பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி கொஞ்சம் போதையில இன்னும் நிறைய விஷயங்களை உளர்றாங்க. இந்த மாதிரி இன்ஸ்பெக்டரை கொண்டது நான் தான், இப்ப கூட ஒரு ஃபாதர் யாரை கொல்றதுக்காக நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு ரஷ்யன் கேங்கோட பேலஸுக்கு கீழே இருக்கிற நகையை ஆட்டைய போறதுக்காக சுரங்கப்பாதையை நாங்க தோண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு எல்லா மேட்டரையுமே உளறி கொட்டிக்கிட்டு இருக்கு இந்த கிழவி. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம ரவுடி ஃபேமிலி இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போறாங்க. எங்க போய் நிக்கிறாங்க தெரியுமா, இந்த இடத்துல இருந்து தான் அவங்க அந்த சுரங்கப்பாதையை தோண்ட போறாங்களா ரஷ்யன் கேங்கோட பேலஸுக்கு கீழே வரைக்கும். அந்த சுரங்கப்பாதை தோன்ற வேலையை இப்ப யார் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அப்புறம் நம்ம லீ கேங்கு அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த வேகம் பத்தாது, இன்னும் நிறைய ஆட்கள் வேணும், நிறைய வேகம் வேணும்ன்றதுக்காக போர்ல நம்ம ஹீரோ கூட வேலை பார்த்த நிறைய கருப்பர்களையும் களத்துல இறக்குறாரு நம்ம ஹீரோ. இவங்க எல்லாம் நிறைய குழி தோன்றதுலயும் சுரங்கப்பாதை தோன்றதுலயும் எஸ்கேப் ஆகும், போர்லயே நிறைய விதவிதமான சுரங்கங்களை தோண்டி நிறைய பேரை காப்பாத்தி இருக்கிறாரு இந்த கருப்பன். சோ அவங்களோட ஹெல்ப் கேட்க அவங்களும் தாராளமா சந்தோஷத்தோட இந்த களத்துல வந்து இறங்குறாங்க. இனி படுவேகமா சுரங்கப்பாதைகளை தோண்ட போறாங்க. அப்படி எல்லாத்தையும் உளறி கூட்டிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி நம்ம கிளவி நம்ம மைக்கேலோட ஆபீஸுக்கு வந்து சேர்றாங்க. மைக்கேலோட ஆபீஸ்ல மைக்கேல காணோம். சரி நான் அவங்க சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது டயர்ல பார்த்தா ஒரு சின்ன பெட்டி, பெட்டிக்குள்ள ஒரு புல்லட், அந்த புல்லட்ல அந்த ஃபாதர் யாரோட பேர் எழுதி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், மைக்கேல் தான் இந்த புல்லட்ட வச்சு தான் அந்த ஃபாதர் யார கொல்ல போறான் அப்படின்னு தெரிய வருது. இதை கேட்டதும் கிளவிக்கு பயங்கர கோபம், ஏன்னா தான் புள்ள எந்த கொலையும் பண்ணக்கூடாது, அவன் ஒரு சாதாரண கணக்கு புள்ள வேலை பார்க்கணும்ன்றதான் இவங்களோட விருப்பம். ஆனா இப்போ அவன ஒரு கொலகாரனா மாத்த முயற்சி பண்றானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல கோபம். அதே சமயம் நம்ம ஹீரோ அங்க வர, நானா உங்க புள்ளைய இந்த கொலைய பண்ணனு கேட்கல, அவனா வந்தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல பார்த்தான், இந்த மாதிரி சின்ன வயசுல உங்ககிட்ட இருந்த அவன் பிரிஞ்சு போகிற சமயம் ஒரு அநாத ஆசிரமத்துல தங்கி இருந்தானா, அப்ப இந்த ஃபாதர் யார் வந்து அது இதுன்னு தப்பு தண்டா பண்ணிட்டாரு, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இப்போ அந்த ஃபாதர் யார தான் கையால கொள்ளணும்னு ஆசைப்படுறான்றதெல்லாம் சொல்ல, இதை கேட்டா கூட அவங்க இறங்குற மாதிரி தெரியலங்க, அதெல்லாம் முடியாது, நானும் ஒரு சுத்தமான கிறிஸ்டியன், ஒரு ஃபாதர் யார கொன்ன பாவம் என் பிள்ளைக்கு வந்து சேரக்கூடாது, அந்த கொலையை அவன் பண்ணக்கூடாது, அதையும் தாண்டி அவதான் அந்த கொலையை பண்ணானா உன்னையும் இந்த கம்பெனியும் சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் பிடிங்கிடுவேன், நடு தெருவில் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவேன் பாத்துக்கங்க அப்படின்னு மிரட்டுறாங்க அவங்க. என்ன பண்ணு தெரியாம நம்ம ஹீரோ முழிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறத அடுத்த எபிசோட பார்ப்போம். இந்த சீசனோட கிளைமேக்ஸ் தான் நம்ம நாளைக்கு பார்க்க போறோம், மறக்காம வந்து பாருங்க, அருமையா போகும், கிளைமேக்ஸுக்கு நான் கேரண்டி.